நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஐபிஎல் 2022 ஓட மெகா ஆக்ஷன்ல நம்மளோட மார்க்கெட் பிளேயர் லிஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹசரங்கா வந்தாரு. ஹசரங்கா பாத்தீங்கன்னா கரெக்டா 10 கோடி 75 லட்சம் இருக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா ஆக்ஷனர் பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படி கீழே விழுந்துட்டாரு. இதை பார்த்து அங்க இருந்தக்கூடிய சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாமே பதறி அடிச்சு எழுப்பி பாக்குறாங்க. என்னன்னு தெரியல, அவர் அப்படியே கிடக்குறாரு. ஒரு மாதிரி அந்த டேபிள்ல இருந்து அப்படியே மறைஞ்சு விழுந்து கிடக்குறாரு. டேபிளும் அப்படியே கிடக்குது. என்ன நடக்குதுன்னு சற்று ஒருத்தருக்குமே ஒண்ணும் தெரியல. லைவா பார்க்கக்கூடிய நம்ம ரசிகர்களுக்கும் எதுவுமே தெரியல. ஏதோ பிரச்சனை தானோ என்னாச்சு அப்படின்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தவங்க சொல்றாங்க கார்டியாடி அரெஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோப்ஃபுல்லி ஒரு நம்பிக்கையான விஷயம் என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு எதுவுமே ஆகல, அவர் ஃபைனா தான் இருக்காரு. ஆக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ரிசியூம் ஆக போகுது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. இதன்படி பாத்தீங்கன்னா ஆக்ஷன் 2022 ஓட மெகா ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் டேல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3:30 ஆக்ஷன் வந்து திரும்பியும் நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய தகவலை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா லைவ் போயிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே பாத்தீங்கன்னா ஆல் ரைட் ஆயிடுச்சு. இனி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க வேண்டும்ல, ஏன்னா இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். வேற யாருமே ஆக்ஷன் விடுறதுக்கு ஆள்கள் பேக்கப்லாம் இருக்காது. ஏன்னா இதே மாதிரி எந்த தடவை நடந்தது கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணாங்க. அதனால பார்த்தீங்கன்னா 3:30 ஆக்ஷன் மறுபடியும் தொடங்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். யாரும் கவலைப்பட வேண்டாம், அவர் வந்து ஃபைனாக தான் இருக்கார் அப்படிங்கக்கூடிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம் வணக்கம்.